நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாள். வாழ்வில் எல்லாரும் எல்லா வளமும் பெற வேண்டும். நான் உங்கள் புதுவுடை மூர்த்தி, அச்சய இலக்கண பத்ததி, ஜோதிட ஆராய்ச்சியாளர். எப்பயுமே வந்து திருமணம் சார்ந்த நிகழ்வுகளுக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு ஜாதகத்தில் அம்மா பற்றி கேள்வினா ஒரு நாலாம் பாவத்தை பற்றி பார்ப்போம், ஒரு ஜாதகத்தில் அப்பா பற்றி கேள்வினா ஒன்பதாம் பாவம். இது எல்லாமே அண்ணன் தம்பி மாமா இவ் உறவுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு சார் குடும்பம். ஆனால் இந்த திருமண உறவுகள் என்பது இரண்டு குடும்பத்தின் சேர்க்கை. அப்போ அந்த குடும்பம் யாருன்னே தெரியாது. அந்த குடும்பம் இந்த குடும்பத்தோடு சேரும்போது மிக மிக கவனமாக பொருத்தி பார்க்க வேண்டும். ஏன் திருமண பொருத்தது இவ்வளோ முக்கியத்துவம்னா, இரண்டு உடல்கள் இரண்டு உயிர்கள் இணைவது. அப்போ ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் முடிவு செய்யணும். இப்போ நாலாம் பாவம் நல்லா இருக்குது சார், அம்மாவுக்கு நல்லா இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஆனால் ஏழாம் பாவத்தை வைத்து ஆய்வு செய்யும்போது ஒன்று எப்படி இருக்கோ, ஏழாம் பாவம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல ஒன்றுலேருந்து ஆறு வரைக்கும் ஒரு ஜாதகம், ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் ஒரு ஜாதகத்தை வச்சு ஆய்வு செய்யும்போது மிக மிக கவனமாக எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். ஒன்றாம் அதிபதி, ரெண்டாம் அதிபதி, ஏழாம் அதிபதி, பதினோராம் அதிபதி தொடர்பு இருக்குது. ஆனால் அதே மாதிரி ஏழாம் அதிபதி, பதினோராம் அதிபதி, எட்டாம் அதிபதி, ஐந்தாம் அதிபதி தொடர்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இருதார யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ அந்த ஜாதகத்தை மிக மிக கவனமாக பொருத்தி பார்க்க வேண்டும், பொருத்தம் பார்க்க வேண்டும். மற்ற இப்போ எந்த ஜாதகம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சரிங்க சார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுவோம். அதே திருமண பொருத்தம் அப்படின்னா கண்டிப்பாக நான் பார்க்க மாட்டேன். ஏன் அப்படின்னா, அதற்கான காலம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை நாம் எடுத்து ஆய்வு செய்ய வேண்டும். இன்றைக்கி இல்லை சார், இன்னும் ஒரு ஒரு ஆறு வருஷம் கழித்து ஒரு திசை வருது, ஆறாம் மதி திசையோ அட்டமாதிபதி திசையோ வருது அப்படின்னா ஏன்னா நம்ம லக்னம் நகருது இல்லை. உதாரணம் விருச்சிக லக்னம், அடுத்து தனுசு லக்னம் வரும்போது சுக்கர திசை வருது, ஆறாக் கூடியவனும் பதினொன்று கூடிய திசை வருது. இப்போ ஆறுன்னா என்னென்ன பிரச்சனைகள், பதினொன்றுனா இரண்டாம் தர யோகத்தை கொடுக்கும். அப்போ அந்த காலகட்டங்களில் நம்ம கவனமாக பார்க்க வேணும். ஆறு வருஷம் வரைக்கும் இந்த ஜாதகத்தில் பிரச்சனை இருக்குது. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு இருபது வருடங்களுக்காகவது நம்மளுடைய தசாபுத்திகளையும் இணைத்து பார்க்க வேண்டும். ஏழ்பி இலக்கணம் என்பது உடல் சார்ந்த பொருத்தங்கள் எப்படி இருக்குது, மனம் சார்ந்த பொருத்தங்கள் எப்படி இருக்குது. ஏழ்பி இலக்கணத்துக்கு ஏழ்பி இலக்கணம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும்ல. உதாரணமாக கடை தனுசு இலக்கணம், ஏழ்பி இலக்கணம், பெண்ணுக்கு வந்து ஆணோட இலக்கணம் தனுசு இலக்கணம், பெண்ணோட இலக்கணம் கடக இலக்கணம். இப்போ இந்த பெண்ணுக்கும் இந்த பையனுக்கும் சேர்த்தா உடல் பொருத்தமே அமையாது. உடல் பொருத்தம் என்பது மிக மிக முக்கியம். இங்கே எல்லாத்தோட இயல்பு என்ன, ஒரு வம்சத்தை விருத்தி பண்ணணும், ஒரு வம்சம் சந்தோஷமாக இருக்கணும், ஒருத்தருக்கு வந்து வாரிசு வரணும், ஒருத்தருக்கு வந்து இனப்பெருக்கம் சார்ந்த உடல் உறவு சம்மந்தப்பட்ட உணர்வுகள் சம்மந்தப்பட்டது சந்தோஷமாக இருக்கணும், எவ்வளோ ஒரு அந்யோன்யம் இருக்கணும், சந்தோஷம் இருக்கணும், ஒரு யோகத்தை கொடுக்கணும், ஒரு பாக்கியத்தை கொடுக்கணும், ஒரு பெண் வரணும்போது அந்த வீட்டுக்கு அப்படி ஒரு யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோம்ல. இவ்வளோ நிகழ்வுகள் இருக்குது. இவ்வளோ நிகழ்வுகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அப்போ அப்படி நம்ம ஜாதகம் பார்த்தா மட்டும்தான் அது கிடைக்கும். எல்லோருக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா ஜாதகத்தை வந்து 30 வயதுக்கு மேலே பார்க்கலாமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. கண்டிப்பாக 30 வயதுக்கு மேலே ஒருத்தர் வீட்டிலே பொருத்தம் பார்த்தா, பெண்ணோட வீட்டிலே அவனோட வீட்டில் பொருத்தம் பார்த்தா அந்த ஜோசியர்கிட்டே வந்து பெண்ணோட வீட்டிலே அவனோட வீட்டில் சேர்ந்து போய் மறுபடியும் ஒரு ஜாதகத்தை பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா பொருத்தம் பார்க்கவே தேவையில்லை 30 வயதுக்கு மேல். கண்டிப்பாக அதேமாதிரி ஏழாம் அதிபதி பலமாக இருக்கணும், லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அதேமாரி பெண்ணோட ஜாதகத்தையும் லக்னாதிபதி ஏழாம் அதிபதி பலமாக இருந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். அச்சய லக்னத்திற்கும் அச்சய லக்னத்திற்கும் பொருத்தம் பார்த்தல் உடல் பொருத்தம், அச்சய ராசிக்கும் அச்சய ராசிக்கும் பொருத்தால் மனம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்குது. உதாரணம் ஒருத்தருக்கு சுக்கரதசை நடக்குது, ஒருத்தருக்கு வந்து புதன் தசை நடக்குது. இப்போ வந்து சுக்கரதசை பரணி நட்சத்திரத்துலேயும் புதன்தசை கேட்டு நட்சத்திரத்துலையும் நடக்கும்போது இது வந்து சஷ்டாஷ்டகமும் அச்சய ராசி வரும். தசாபுத்தியில் நடக்கக்கூடிய புள்ளிகள் சஷ்டாஷ்டகமாக இருந்தால், 6-8 இருந்தால் கண்டிப்பாக திருமண உறவுகள் மனம் சார்ந்த கசப்புகள். நான் மட்டும் வேலை செய்யலை, நீ மட்டும் வேலை செய்யலை, நான் மட்டும் இவ்வளோ விஷயத்த நான் வந்து உங்களோட விட்டு கொடுத்து போகிறேன், நீங்கள் மட்டும் விட்டு கொடுத்து போகலை, உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், எனக்கு எங்கள் அப்பா அம்மா தான் முக்கியம், இப்படி கருத்து வேறுபாடுகள் மன ரீதியான ஒரு உறவுகளில் விரிசல்களை ஏற்படுத்தும். அதோட்டு அச்சய லக்கணத்திற்கும் அச்சய லக்கணத்திற்கும் பொருத்தம் பார்க்கப்பட வேண்டும், அச்சய ராசிக்கும் அச்சய ராசிக்கும் பொருத்தம் பார்க்கப்பட வேண்டும். ஒருத்தருக்கு மீன லக்கணம் வரும்போது, ஒருத்தருக்கு துலா லக்கணம் வரும்போது சஷ்டாஷ்டகமான ராசிகளை சேர்க்கவே கூடாது. இல்லை சார், மீன லக்கணத்துக்கு சிம்ம ராசி சேர்க்கலாம், சிம்ம லக்கணம் சேர்க்கலாமா? கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. ஆனால் அது 6-8 வந்தால் கண்டிப்பாக உறவுகள் வகை, அதாவது உணர்வுகள் அல்லது உறவுகள் வகையில் விரிசல்களை அல்லது பூசல்களை குழப்பங்களை ஏற்படுத்தும், அல்லது உடல் ரீதியாக பொருத்தமே அமையாதுங்க.
இந்த உடலுங்கிறது என்ன அப்படின்னா, சில பேர் பார்த்தாலே பிடிக்கும், சில பேரை வந்து பார்க்க அதை பார்த்த உடனே அந்த மனசுக்குள்ளே ஒரு வெறுப்பு இருக்கும். ஒருத்தர் பார்த்த உடனே அவருடைய செய்கைகள் அவருடைய நடவடிக்கைகள் எல்லாமே நல்லா இருந்தால் அவர் வந்தோடனே நம்ம நைஸாக அந்த இடத்த விட்டு நகர்ந்துருவோம். அவர் வந்தோடனே அந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு சிம்டம்ஸு, அந்த ஒரு உணர்வுகள் வந்து நம்ம வந்து அந்த உணர்வுகள் ஒட்டே விட்டாதுங்க, காரணமே தெரியாதுங்க. அந்த பொண்ணு நல்லா அழகாக இருக்கும், நல்ல பெண்ணாக இருக்கும், ரொம்ப தூய்மையாக இருக்கும், அந்த பையன் நல்லா இருப்பார், ரொம்ப அழகாக இருப்பார், அவருடைய எண்ணங்கள் வேலைகள் எல்லாமே நல்லாயிருக்கும். ஆனால் இந்த ரெண்டு பேருக்கும் என்ன காரணம்னே தெரியாது பிரிஞ்சிடுவாங்க. சார் பையன் நல்ல பையன் சார் அப்படின்னு அந்த பெண் வீட்டில் சொல்லுவாங்க, அந்த ஆணோட வீட்டில் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு சார் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ரெண்டு வீட்லேயும் பிரிஞ்சிருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல தான் அந்த அச்சே லக்கண பத்ததிங்கிற ஜோதிட முறை நீங்கள் மறுபடியும் மறுபடியும் ஆய்வு செய்யணும். இன்றைக்கி வந்து கீர்த்தனா அப்படிங்கிற ஒரு ஜாதகம் வந்து நாமக்கல்லேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, திருமணம் எப்போது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து அவங்களுடைய லக்கணம் வந்து பார்த்தீங்கன்னா மீனல் லக்கணம், ரேவதி நட்சத்திரம் கடந்து செல்லுது. இந்த காலகட்டங்களில் ரேவதி நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் போகுது. நாளுக்கும் ஏழுக்குடையவன் சம்மந்தப்படுது, அதாவது நாலு ஏழு சம்மந்தப்பட்டு அவங்களுடைய கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக வந்து புதன் வந்து பலமாக இருக்கார், ரேவதி நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ரேவதி நட்சத்திரத்தோட அதிபதி புதன் வந்து எங்கே இருக்குன்னா 11 இருக்குது. அப்போ மிக மிக கவனமாக இருந்து பார்த்து கல்யாணம் செய்யணும். சார் லவ் மேரேஜா? லவ் மேரேஜ்னால் அதுக்கு புறத்தை பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இப்போ நம்ம ஜாதகம் பார்த்து திருமணம் நடக்கணும் அப்படின்னா, ஏன் அப்படின்னா ஏழாம் அதிபதி 11 இருந்தால் இருதார யோகத்தை கொடுக்க வேண்டும். சார் இப்படி ஒரு அமைப்பு இருக்குது, இப்போ என்ன சார் பண்ணுவீங்க? இப்போ காதல் திருமணமே பண்ணிக்கிட்டோம், இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா, அதே பையன் அதே பெண்ணுக்கு மறுபடியும் மருமாங்கலி மாற்றுவாங்கல்ல, தாலி பெருக்கி போடுதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும் வீட்டில். அந்த நிகழ்வு அன்றைக்கி அதே பையனை வச்சு ஒரு முகூர்த்தம் வச்சு கண்டிப்பாக மறுபடியும் அந்த பையனை ரெண்டு தாலி கட்ட சொல்லணும், அதுதான் விஷயம். இல்லை அப்படின்னா முதல் தாலியை பொறுத்தளவு வேற ஒருத்தர் கட்ட சொல்லிவிட்டு ரெண்டாவது, அதாவது அவங்களுடைய நாத்தனார் அவங்க, அதாவது அந்த பையனுடைய அக்கா தங்கச்சி இருந்திருப்பாங்க, அவங்கள வந்து இந்த பெண்ணுக்கு தாலி கட்ட சொல்லணும். மறுபடியும் மருமாங்கல்யம் ஆற்றும் போது அந்த பையனை தாலி கட்ட சொல்லணும். இதுதான் சம்பிரதாயம், இப்படி தான் நம்ம உயர்த்துக்கணும். ஏன்னா இரண்டு தாரம் அப்படின்னு நமக்கு வந்துட்டுனாலே இருதாலி அமைப்பை ஏற்படுத்தும். சில பேர் நான் என்ன சொல்லுவேன், அதே இப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, ஒருத்தருக்கு வந்து 60 வயது வந்துட்டுனா அந்த சஷ்டியத்தை பூர்த்தி அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடக்கும். அந்த சஷ்டியத்தை பூர்த்தி அப்படின்னு வரும்போது திருமாங்கலியத்தோடு இன்னொரு திருமாங்கலி சேர்த்து இணைத்து போடுவார்கள் தெரியுமா, போடுவாங்க. அதே மாதிரி அதே பையன் மறுபடியும் ஒரு திருமாங்கலி துவங்கி அந்த ஒரு திருமாங்கலியத்தோடு சேர்த்து இன்னொரு திருமாங்கலியத்தையும் இணைத்து கொண்டு போடுதல் நல்லது. ஏன் அப்படின்னா இருதார யோகம், ஏன்னா ஏழாமதி 11 இருந்தாலும் அதே மாதிரி தான். அதே மாதிரி இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி குரு 9 இந்த ஜாதகத்துக்கு ஒரு திடீர் திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய காலம் இந்த காலகட்டம் ஒரு யோகத்தை கொடுக்கும். 2021-2022 இவர்களுக்கு அதிர்ஷ்டமான அச்சய நேரம். இவர்களுக்கு காதல் திருமணம் அல்லது காந்தவ திருமணம் எதிர்பாராத திடீர் திருமணம் நடக்க எல்லாமுள்ள இறைவன் முருகன் அருளால் நல்லதொரு வாழ்க்கை அமைய வேண்டும் என வேண்டுகிறேன். மீண்டும் ஒரு இனியதொரு நிகழ்வு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.